கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ். வழக்கம் போல இந்த எபிசோடுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நான் நம்புறேன். கொளிப்பாடி உனக்கு, அதான் வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு எடுத்து தரல. இது போக உன் பிறந்த நாளைக்கு அவன் பிறந்த நாளைக்குன்னு எல்லா பிறந்த நாளைக்கு தான் டிரெஸ் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் என்னடி உனக்கு கிறிஸ்மஸுக்கு டிரெஸ் கேக்குது? என்னடி சிரிப்பு, என்ன சிரிப்புன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒன்னும் எடுத்து தர முடியாது. உங்க அப்பா அங்க தீபாவளி பொங்கலுக்கு கூட வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு கிடக்காரு. உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு டிரெஸ் கேக்குதோ? கிறிஸ்மஸுக்கு சரி விடுங்க பத்திரகாளி அக்கா, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு போய் திட்டுவீங்களா? இப்படியே செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்துதான் அதுங்க கெட்டு போயிட்டுங்க. நானும் கிளி பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி உனக்கு, என்னடி என்னடி கேக்குறேன். சரி உட்ரி பூமாரி, இப்ப என்ன உனக்கு டிரெஸ் தானே வேணும், நான் வாங்கி தரேன். காசெல்லாம் என்னால குடுக்க முடியாது. நீ வாங்கி குடுக்கறன்னு அழைச்சிட்டு போயிட்டு பத்திரகாளியக்கா நீங்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவே, அப்புறம் யாரு காசு குடுக்கறது? நான் குடுக்கறேன். பூமாரியும் என் பொண்ணு மாதிரிதான், ஏன் அவளுக்கு நான் குடுக்க மாட்டேனா? பத்ரலேக்கா, இவளெல்லாம் நம்பி கடைக்கு கூட்டி போயிடாதீங்க. அப்புறம் உண்மையிலேயே நீங்க சொன்னதுதான் நடக்கும். அவளுக்கே நீங்க தான் டிரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. அவ எங்க போய் பூமாரிக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்க போறா? நான் உண்மையதான் சொல்றேன், இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து நான் நல்லவளா மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பூமாரிக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் டிரெஸ் எடுத்து தரேன். ஐயோ, நான் வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு. கடைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்களே காசு கொடுங்கன்னு சொல்லிட்டா என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. அப்புறம் கடைக்காரன் கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாது. இல்லே என்னடா நம்ப மாட்டீங்க, உண்மையா தாண்டா சொல்றேன். அப்படியே நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் உனக்கு டிரெஸ் எடுக்கவே உன்கிட்ட காசு இருக்காது. இதுல எங்களுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு உன்கிட்ட ஏதோ அம்புட்டு காசு. அதான் பத்ராளி அக்கா பேக்கரியில ஒரு மாசம் வேலை பார்த்தால சம்பளத்தோட சேர்த்து 5000 போனஸ் வேற கொடுத்திருக்காங்க. என்னாலயே நம்ப முடியலையே. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வேணாமடி. நீ ஆசைப்படுறதுனால பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுற, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வேணாமடி. அட நீங்க வேற என்ன பத்ராளியக்கா, அவளே இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் நினைக்கிறேன், அதையும் கெடுத்து விட்டுருவீங்க போலயே. நெட்டகோக்கு கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது, அப்படியே அந்த பிரியாணி. அதுக்கு என்ன டொப்ப மாட்டேன், இந்த கிறிஸ்துமஸ் செலவு என்னோடது, நீங்க கவலையே படாதீங்க. டிரெஸ்ஸு கேக்கு பிரியாணின்னு இந்த கிறிஸ்துமஸ் நல்லா அமர்க்கல படுத்திருவோம். இந்த கிறிஸ்துமஸ்க்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க, இந்த கிறிஸ்துமஸ் செலவு என்னோடது. சாச்சா அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன். எனக்குன்னு யார் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க. எப்பவுமே நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்றீங்க. இந்த ஒரு தடவை நான் உங்களுக்கு பண்ணிட்டு போறேன். எனக்கு வேணானா கேட்க மாட்டேடி. நீ எங்கடி போய்கிட்டு இருக்க? அடச்சி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு உள்ள போங்கடா. டேய் சுபினே, அவளை ஏன்டா இப்படி கிண்டல் பண்றீங்க? அவதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டால, ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி சரி சட்டுப்புட்டு போய் ஆள் ஆளுக்கு என்னென்ன டிரெஸ் வேணுமோ போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் நீ எடுக்கலையா? நீங்க எல்லாரும் முதல்ல போய் எடுத்துட்டு வாங்கடி, அதுக்கப்புறம் நான் போய் எடுத்துக்கிறேன். உன்னையெல்லாம் நம்ப முடியாது, நீனும் எங்க கூடவே வா, அப்புறம் எங்களை விட்டுட்டு நீ ஓடி போயிட்டீனா? சரி வந்து தொலைங்க. டேய் சுபினே, நீ போய் உனக்கு பிடிச்ச டிரெஸ் எடுத்துட்டு வாடா, நாங்களாம் போய் எங்களுக்கு பிடிச்ச டிரெஸ் எடுத்துட்டு வரோம். போடா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. நெட்டவலியத்தை எங்க
என்ன சொன்னீங்களே, அங்க பாருங்க நெட்ட கோக்க. இளமை ஊஞ்சலாடுதோ உனக்கே ஊஞ்சலாடும் போது எனக்கு ஆடக்கூடாதா என்ன? ஆமா பத்ரவாளியக்கா, இந்த டிரஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப புகழாதீங்கடி, எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி லட்சுமி, எங்க அலைய காணோம்? நானும் இம்புட்டு நேரமா தேடினா என் கண்ணுல இந்த புடவை தென்படலையே. அப்பனா சரி வாங்க, பில்ல போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். எட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு தாண்டி வீட்டுக்கு போக போறோம். முதல்ல ட்ரெஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு கேக்க வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். என்னது கிறிஸ்மஸ் ட்ரீயா? கிறிஸ்மஸ் ட்ரீயா இவ்ளோ பெருசா இருக்கு? இது அண்ணாந்து பாக்குறதுல கழுத்து வழியே வந்துரும் போல, எம்புட்டு பெருசா இருக்கு. இது நேருக்கு நேர் பாக்கணும்னா நம்ம நெட்டவழி மட்டும்தான் பாக்க முடியும். இப்ப நான் சொல்றேன், நித்யா, பெர்சி, டயானா, எஸ், தனுஷ்கா, முருகன், பத்மா, கே ஆர், ஹர்ஷித், காயத்ரி, ராகேஷ், கிருஷ்ணவேணி பெருமாள். சரி மக்களே, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம், நாளைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறோம். வட்டுமா மக்களே.